எப்பவுமே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை விட பக்கத்து வீடுகளில் தகரட்டப்பா இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறதெல்லாம் நமக்கு சுவாரஸ்யமே ஜாஸ்தி. அந்த வகையில் இந்த அழகான ஒரு பூமியை விட்டுவிட்டு நம்ம வேற்று கிரகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்களா, வேற்று கிரகத்தில் ஏலியன்கள் வாழ்கிறார்களா, அவர்களால் நம்ம பூமிக்கு எதுவும் ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரியான தேடலோட நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதுவும் அறிவியல் அறிஞர்கள் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட அறிவியல் அறிஞர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏலியன்களை தேடக்கூடிய வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். வெவ்வேறு அண்டங்கள்லையும் பெருவெளிகள்லையும் பால்வெளி அண்டங்கள்லையும் எப்படி உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிற தேடுதல்லையும் ஆய்வாளர்கள் ஈடுபடுறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளில் இருந்து பிளாக் ஹோல் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு பொருள் வெடித்து அதில் இருந்து உருவானது தான் சூரியன், சூரியனுடைய குடும்பம் அதில் ஒன்று பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா இங்கே கடவுள்கள் அப்படிங்கிறவங்க நம்மளால் உருவாக்கப்பட்டவங்களா, இல்லை கடவுள்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டுகளையும் நம்முடைய மனிதர்களையும் உருவாக்குனாங்களா, இந்த கேள்விக்குள்ளே ஆய்வு தொடரணும்ல. இன்றைக்கி சந்திரயான் 3 அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்கோம். அங்கே போய் தண்ணி இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா உயிர்கள் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறாங்க. அப்போது உயிர்கள் இருந்திருக்கணும் அப்படின்னா அங்கே மனிதன் அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்தானா அப்படிங்கிற தேடுதல் நமக்குள்ளே வேணும். மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற தேடுதலை நோக்கி சந்திரயான் 3 போயிருக்கு. ஆனால் மனிதர்கள் வாழ்ந்தார்களா அப்படிங்கிற தேடுதலை நோக்கி இன்றைக்கி நம்ம பூமியில் எப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணுறோமோ அதே மாதிரியான வேட்கை நிலவுலையும் நமக்கு வேணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. 36 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவுக்கு அப்பால் இருந்து ஒரு காஸ்மிக் ரேஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. அது எங்கிருந்து வருது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் அந்த காஸ்மிக் ரேஸ் பூமியினுடைய மேற்பரப்பில் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த காஸ்மிக் ரேஸ் எங்கிருந்து வருது, யார் அதை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இங்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் பெரியவங்க, இந்த மதம் தான் பெரியது, அந்த மதம் தான் பெரியது, இந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் தான் பெரியவங்க அப்படின்னு. ஆனால் நம்முடைய கண்ணுக்கு அப்பால் வந்து ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, அதை இயக்கிறது யாருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை. அப்போது ஏலியன்கள் தான் காஸ்மிக் ரேஸை அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்களா? அப்போது அந்த ஏலியன் தான் கடவுள்களா? அப்போது அந்த ஏலியன்கள் அப்படிங்கிறவங்க அவ்வப்போது பறக்கும் தட்டுலலாம் வர்றாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அந்த பறக்கும் தட்டு யூஎஃப்ஓ அப்படிங்கிற கான்செப்டு, அன்டிஃபைன்டு ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஏலியன்கிற வார்த்தை ஏதோ அமெரிக்காக்காரன் தான் கண்டுபிடிச்சதுங்கிற மாதிரியும், அமெரிக்காவில் தான் அதிகமான அளவில் ஏலியன்கள் பற்றிய கட்டுக்கதைகளும் வதந்திகளும் ஏலியன் பற்றிய வரலாறுகளும், ஏலியன்களே அதிகமான அளவில் அமெரிக்காவுக்கு தான் வந்து போவாங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறாங்களே, இது உண்மையாப்பா அப்படின்னு கேட்டால், ரெண்டாவது உலகப்போர் காலகட்டத்தில் தான் இந்த ஏலியன்கள் பற்றிய வார்த்தைகளும் அதன் பற்றிய பயன்பாடுகளும் அதிக அளவில் பேசப்பட்டது. அமெரிக்காவில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பறக்கக்கூடிய தட்டு மாதிரி வந்து பறக்குது, ஏதோ சோவியத் ரஷ்யா அட்டாக் பண்ண போகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பறக்கும் தட்டிலேருந்து ஒளிக்கற்றைகள் மட்டும் மேலேருந்து கீழே இறங்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பயந்து போய் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, எங்கேயோ இருந்து ஒரு பறக்கக்கூடிய தட்டு மாதிரி வந்துச்சு, அது எங்களை அட்டாக் பண்ண போகுதுன்னு நினச்சோம், ஆனால் அது எங்களை கண்டுக்கவே இல்லை, பட் எங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு செய்கிறாங்க. இன்னும் சில பேர் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் அதை திருப்பி சுட்டோம், காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து அனுப்பப்பட்ட விண்கலம் போலன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் திருப்பி சுட்டோம், ஆனால் சுடும்போது அது வந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து என்ன அப்படின்னா, அந்த மலைக்கு அப்பால் போய் அது விழுந்து நொறுங்கிருச்சுங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் பொருத்தி வச்சு பார்க்குறாங்க. அப்போது வெடித்தது அப்படின்னு சொன்ன நபர்கள்ட்ட இருந்து போய் கேட்கும்போது அங்கே உடைந்த துகள்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவங்க சொன்ன இடத்துல இருந்து சில பொருட்களை மட்டும் கைப்பற்றி ஆய்வு பண்ணுறாங்க. இன்னொரு புறம் அமெரிக்கா தான் ஏலியன்கள் பற்றிய ஆய்வுலையும் முன்னோடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை உடைக்கக்கூடிய வகையில் மெக்சிகோ பக்கத்தில் காங்கிரஸ்ங்கிற வார்த்தை அங்கேயும் வந்து பயன்பாட்டில் இருக்குது. உலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தை மாறி போச்சு போல். மெக்சிகோவில்
ஒரு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலியன்களுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பதப்படுத்தப்பட்ட உடல்களுடைய 30% வேறுபட்ட மரபணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதப்படுத்தப்பட்ட உடலில். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட இருந்து வேறுபட்டு இருக்குது, நம்முடைய மனிதர்களுடைய ஜீன்லேருந்து அது வேறுபட்டு நிற்கிது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அந்த ரெண்டு ஏலியன்களுடைய உடல்கள்லேயுமே முட்டைகள் இருந்தது அப்படிங்கிறாங்க. இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி, 2017 பெருநாட்டில் நாஸ்தாங்கிற பாலைவனத்தில் இது கண்டெடுக்கப்பட்டது, இப்போ தான் இதை வந்து காட்சிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, இதை கொண்டு வந்து வச்சது யார் அப்படின்னா, ஜெய்மி மேசன் அப்படிங்கிற ஆய்வாளர் தான் இதை கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறார். இதை எதற்காக அவர் கொண்டு வந்து காட்சிப்படுத்துகிறார் அப்படின்னா, பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்கிறாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதனுடைய ஏலியன்கள் பற்றிய தேடல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்கிறதுனால இதை பற்றிய ஆய்வுகளும் அறிவியல் அறிஞர்களும் தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீண்ட கழுத்துடையதாக இருக்குது கதை, கழுத்து வந்து உள்வாங்கி இருக்குது, கண்கள் எல்லாம் பெருசாக இருக்குது, ரொம்ப குட்டையான ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய சைஸில் இருக்குது. நம்மளை மாதிரி 5 விரல்கள் கொண்டதல்ல, அது 3 விரல்கள் கொண்டதாக இருக்குது. அப்போது அந்த பாலைவனத்துக்கு உள்ளே புதஞ்சிருந்த ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வர்றாங்க. ஏன் நம்ம பூமிக்கு கீழேயும் தோணுனா, சிகரியா அப்படிங்கிற மாதிரியான இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை தோணுனா, பெரிய பெரிய உருவங்கள் நிறைந்த எலும்பு கூடுகள் இன்னமும் கிடைக்கும். அப்போது மகாபாரதம் காலத்தில் நடந்ததாக சொல்லக்கூடிய திராவகா சிட்டின்னு சொல்லக்கூடிய குஜராத் பக்கத்தில் ஆய்வு பண்ணும்போது அங்கேயும் நிறையா எலும்பு கூடுகள் கிடைச்சது. அப்போனா அவங்கெல்லாம் ஏலியன்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போது ஏலியன்கிறவங்க யார், அவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிற தேடுதல் இருக்கு நம்மகிட்ட. ஆனால் எது உண்மை அப்படிங்கிற அந்த தேடலை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் சரியான ஒரு ப்ரூஃப் யாருமே கொடுக்கல. ஃபேக்ட்செக், அதாவது snopes.com அப்படிங்கிற அந்த உண்மையை கண்டறியக்கூடிய சோதனையாளர்கள், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இதுவரைக்கும் ஏலியன் பற்றிய உண்மையான ஆதாரங்கள் யார்கிட்டையுமே கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம், வேற்று கிரகத்தில் இருந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு பல ஆண்டு காலம் ஆகுமா? இப்போது இங்கேருந்து நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு ஒரு நாடுகளுக்கு போகிறவனுக்கு ஆசைப்படுவாங்க, வேறு கண்டங்களுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி உலகத்தை சுற்றிய வாலிபர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் உலகத்தை தாண்டி வெவ்வேறு கண்டங்களுக்கு பயணம் பண்ணணும் அப்படி சொல்கிறது, பால்வெளி அண்டங்களுடைய வேற ஒரு கேலக்சிக்கு பயணப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வர்றதுக்கு ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் ப்ரக்ஸியா சென்டாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த அக்சஸ் பண்ண முடியும் நம்மளால், அந்த புறக்கோள் அப்படிம்பாங்க, பூமியிலிருந்து புறக்கோள் அப்படி. இப்போ எப்படி சந்திரன் இருக்குது அப்படிங்கிற, சந்திரன் வந்து நமக்கு இங்கேருந்து நம்முடைய ஒரு நாள் தான், சந்திரனுக்கு 14 நாள், எப்படி சந்திரனுக்கு 14 நாள், நமக்கு ஒரே ஒரு நாள். அப்போது அதனால தான் இன்னமும் இந்த பிரக்யான்கிற ரோவரும் விக்ரம் லேண்டரும் இன்ன வரைக்கும் கண் விழிக்காமல் அப்படியே இருக்கு. 22ஆம் தேதி அதுக்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சு போகிறாங்க. மறுபடியும் அது கண் திறக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கி வழியாக வச்சு பார்க்கும்போது ஒரு புறக்கோள் ஒன்றை கண்டுபிடிக்கிறாங்க. WASP-96B அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். அங்கே நீராவிலாம் இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வு பண்ணாங்க அப்படின்னா, நீராவி இருக்குது அப்படின்னா நீர் இருக்குது, ஆவி ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருக்கணும்ல, இல்லை புல் புண்டுகள் முளைச்சிருக்கணும்ல. அப்போது அங்கேருந்து நமக்கான சிக்னல் ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து நம்ம இங்கே வர்றதுக்கு 4 ஆண்டுகள் ஆகுமா? அப்போது ஒரு வேற்று கிரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க நம்மளுடைய பூமிக்கு ரீச் ஆகிறதுக்கே 10 கோடி ஆண்டுகள் ஆகும். ஏன்னா இங்கே யாருமே பக்கத்தில் இல்லை. இப்போ நான் வந்து சென்னையில் இருக்கேன், நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, ஒருத்தவங்க கன்னியாகுமரியில் இருக்காங்க, ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க. அப்போது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய தூரங்கிறது மாறுபடும்ல. அதே மாதிரி தான் நம்ம இருக்கிறது பூமி. அதே மாதிரி இந்த பால்வெளி அண்டத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கான ட்ராவல் டைம் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாததுனுடைய காரணம்தான் நம்மளால் ஏலியன்களையும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு. ஆனால் அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் அது ஒரு க்வெஸ்சன் மார்க். அதை நோக்கி தான் வந்து போகிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவுலையே ஏற்கனவே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்களா இல்லையா, நம்ம வாழ முடியுமாங்கிறதையும் இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே. அப்போனுடைய அறிவியல் ஆய்வுங்கிறது ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கே தவிர ரொம்ப பெருசாலாம் விரிவடையலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ கண்ணுக்கு தெரியாத நட்சத்திரங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற தேடுதலை நம்மளால் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதே மாதிரி அவங்களும் இங்கே வரணும் அப்படின்னா பல கோடி ஆண்டுகள் இருக்கும். அவங்க நம்மளோட தேடுதல் இருந்தது அப்படின்னா நம்மளை தேடி வர்றாங்கன்னா பல கோடி ஆண்டுகள் ட்ராவல் பண்ணலாம். அப்போது நம்ம இருக்கும்போது அந்த ஏலியன்கள் நம்மளை அக்சஸ் பண்ண முடியுமா, இல்லை இன்னும் அடுத்து பல பல பீரியடுக்கு பிறகு நம்மெல்லாம் செத்து போனதுக்கு பிறகு கூட நம்முடைய தலைமுறையினர் வந்து ஏலியன்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க, நம்ம நாடுகளில் இருக்கிறவங்க, நம்ம பூமியில் இருக்கிறவங்க யாருமே ஏலியன்களை பார்த்தது இல்லையாங்கிற கேள்வி இருக்குது. ஏலியன்களோட உடலுறவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து ஏலியன்கள் இவரை கட்டாயப்படுத்தி அவருடைய விந்தணுவை சேகரித்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. பெண்களுடைய கரு முட்டையை ஏலியன்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஏலியன் என்னைய கடத்திட்டு போய், என்னுடைய சின்ன வயசில் இருந்து பல முறை என்னைய கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயது பெண்மணி சொல்லலை, 50 வயதான ஒரு பெண்மணி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்னைய பல முறை ஏலியன்கள் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை, எனக்கு இப்போ 50 வயது ஆயிடுது, என்னுடைய கணவர்கிட்ட கூட சொல்லலைங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தி சன் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கை ஆவணம் என்னென்னா, அனாமலஸ் அக்யூலேட் அண்டு சூப்பர்க்யூட் ஃபீல்டு எஃபர்ட்ஸ் ஆன் ஹியூமன் அண்டு பயாலஜிக்கல் திஷ்யூ. இந்த ஆவணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணோட வந்து இவங்க ஏலியன்கள் வந்து உடலுறவு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. பட் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பேசுகிறது ஒரு மித்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோமே தவிர, கிடைத்த செய்திகளை மக்கள்கிட்ட பட்டியலிட்டு தர்றோமே தவிர, இது உண்மை உண்மை அல்ல அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இதில் பதிவு பண்ணவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் படி, அமெரிக்காவில் தான் அதிகமான அளவில் ஏலியன்கள் வந்து இறங்கினதா அவங்க செய்தி கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியா ரொம்ப மர்மமான ஒரு ஏரியாவையே இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே மக்கள் யாரையுமே நடமாடவே விடமாட்டாங்க. அந்த இடத்துல ஏலியன்கள் பற்றிய ஆய்வுங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு பதிவு செய்கிறவங்க இருக்காங்க. அந்த இடம் ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு இடம். ரொம்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மட்டும்தான் அந்த இடத்துல ட்ராவல் பண்ண முடியும், வேறு யாருக்குமே அனுமதி கிடையாது. பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வச்சுருக்காங்க. இப்படி உலகத்தில் வந்து ஏலியன்கள் பற்றிய பேச்சுக்களும் ஏலியன்கள் பற்றிய ஆய்வுகளும் தொடர்ந்து அறிவியல் அறிஞர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏலியன்கள் மனிதர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது கிடையாது. எப்படி நம்ம நடந்து போகும்போது எறும்பு இருக்குமோ, அதை நம்ம கண்டுக்காமல் போவோமோ, அதை நம்ம மிதிச்சுட்டு போவோமோ, அதை நசுக்கிட்டு போவோமோ, அதே மாதிரி தான் ஏலியன்கள் அவங்களை நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நம்மளை அவர் பார்த்தா கூட நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க நம்மளை விட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து கொடுக்குறாரு. அப்போ நம்மளை வந்து ஒரு சிறு புழு பூச்சி மாதிரி அவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிறார். என்னடா அது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்க தான் தோணுது. ஸோ ஏலியன்கள் பற்றிய உருவம் தான் வந்து இத்தினுண்டாக இருக்குது, ஆனால் அவங்கள பற்றி ஸ்டீவன் ஹாக்கின் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா மனிதர்கள் தான் உலகத்துலேயே பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினச்சா அப்படின்னா வெவ்வேறு அண்டங்களுக்கும் பால்வெளி அண்டங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளை ஏலியன்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது இல்லை, சாதாரண உள்ள பூச்சிரா நீ போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அசாத்தியமானது, ரொம்ப சென்சிபிளான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி மெக்சிகோவில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஏலியன்கள் அப்படிங்கிறவங்க நம்மள்கிட்ட நம்முடைய மரபணுலேருந்து, மனிதர்களுடைய மரபணுலேருந்து வேறுபட்டு நிற்கிறாங்க. ஸோ தேடக்கூடிய மனுஷனுக்கு புதுசு புதுசாக தேடுதல் இருந்தது அப்படின்னா அவனுக்கான கண்டுபிடிப்புகள் புதிய புதிய விஷயங்கள் தெரியும். அந்த வகையில் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஏலியன் பற்றிய ஆய்வுகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விடயங்களை நம்மளும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். அதே நேரத்தில் விமர்சனத்தையும் நம்மளால் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏலியன்கள் இருக்காங்களா என்னங்கிறது நமக்கும் தெரியாது, ஆனால் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க, அவங்களுடைய வாழக்கூடிய இடம் எப்படி இருக்கும்,
அவங்க என்ன மாதிரியான லாங்குவேஜ்லாம் இருக்குது, அவங்கக்கிட்ட எத்தனை லாங்குவேஜ் இருக்குது, நம்ம ஹிந்தி பெருசுன்னு அமித்ஷா சொல்கிறாரு, நம்ம தமிழ் தான் பெருசுன்னு சொல்கிறோம், அப்போது அங்கேயும் அதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கா, அவங்க ரொம்ப குள்ள மனிதர்களாக இருக்காங்களே, அப்போ அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு சந்திராயன் 3 நிலவில் விட்டு ஆய்வு பண்ணுறோம், அதே மாதிரி வெவ்வேறு பால்வெளி அண்டங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, அது நம்ம பீரியடுக்குள்ளே நடந்தது அப்படின்னா நம்மளோட 4 விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு தகவல் கிடச்சதுன்னா பிரசாத் சிக்னேச்சர் நிச்சயமாக அந்த தகவலை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.